குழந்தையே, வாழ்க்கையில் உன்னை ஏணி போல படிப்படியாய் உயர்த்த உனக்கான எல்லா சூழ்நிலைகளும் கொடுத்து வருகிறேன். நீ இரண்டு படிகள்தான் ஏறி உள்ளாய். இன்னும் மேலே ஏற நிறைய படிகளும் கட்டங்களும் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நீ தாண்டி வர வேண்டும். ஒரு விஷயத்தில் நீ முன்னேறுகிறாய் என்றால் அதில் மேலும் என்ன செய்யலாம் என்றுதான் தோன்றும். அதற்குதான் உன் மனதில் இந்த எண்ணத்தை கொடுத்தேன். நிச்சயம் ஒரு வழி உனக்கு கொடுப்பேன். அதற்காக குழம்பாதே, வருத்தப்படாதே. நிச்சயம் நீ உயரப்போகிறாய். வாழ்வில் இது நடக்கும் நடக்காது என நிர்ணயித்து சொல்ல யாராலும் முடியாது. விதி என்னும் மாயை என்னும் விளையாட்டில் நீ என்ன, நான் என்ன, எல்லாரும் ஒன்றுதான். மேடும் சமமாய் போகும் சாலையும் உன் பயணங்களான வாழ்க்கையும் ஒன்றுதான். எல்லாவற்றுக்கும் கடக்கத்தான் வேண்டும். பயந்தாலும் அதே இடத்தில் நிற்க இயலாது. செல்லும் பாதைகள் எத்தகையது என்று தீர்மானிக்க முடியாது. என்றாலும் அது எப்படிப்பட்டது என உனக்கு உன் மனதில் இருந்து சரியா தவறா என்று கூறுவேன். உன்னால் சாதிக்க முடியும். உன் சுற்றத்தில் ஆட்கள் இல்லாதது போல், அரவணைப்பு இல்லாதது போல் உணர்கிறாயே. உன் கண்ணீர் விழும் தருவாயில் என் கண்களில் இருந்து முதலில் வடிகிறது. உன் மனநிலைமை கண்டு மனதிற்குள் புலம்பி அழுது கொண்டும் வெளியில் சிரித்து கொண்டும் உனக்கு உன் முகம் நாடகமாய் நடிப்பது போன்று தோன்றியிருக்கிறது. இது உனக்கு கஷ்டமான காலம் என்று நீ நினைக்கிறாய். ஆனால் என்னை பொறுத்தவரை இது உன்னை உன்னிடம் உள்ள குறைகளை மாற்ற உனக்கு ஏற்பட்ட நல்ல பாடமாய் அமைந்த காலம்தான் இது. இதை நீ பயன்படுத்திக் கொள். உன்னை சரி செய்ய உனக்கு ஏற்பட்ட வாய்ப்பு. உன்னுடன் நான் இருக்கிறேன். மனம் தடுமாறும். முன்னே செல்ல நான்கு படிகள் ஏறினால் பின்னே இழுக்க உன் எண்ணங்கள் உன்னை குழப்பும். மனதை ஒருமுகப்படுத்து. உன் சிந்தனை கொஞ்சம் கொஞ்சமாக சீராகும். உன் எண்ணங்கள் புதுமை அடையும். உன் வாழ்வில் மெல்ல மெல்ல சூரியனின் வெளிச்சம் வரும். உன் எண்ணங்கள் நேர்மறையாயானால் உனக்கான நிம்மதி சந்தோஷம் பிறக்கும். உலகத்தில் என்ன மாறினாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகலமாட்டேன். உன்னில் எப்போதும் நான் இருப்பேன். குறையில்லாத மனிதன் இல்லை, குறையில்லாதவன் மனிதனும் இல்லை, அதை குறைக்க முடியாதவன் மனிதனே இல்லை. உன் விடுதலை பிறரிடத்தில் இல்லை, அது உன் வசம்தான் உள்ளது. பிரார்த்தனையை விடவும் மிகவும் உயர்ந்தது பொறுமைதான். யாரிடமும் கடும் சொற்களை பேசாதே. கடுஞ்சொல் பேசியவர் கடும் சொற்களால் தாக்கப்படுவர். சுடு சொற்கள் மெய்யாகவே துன்பத்தை தருகின்றன. அடிக்கு அடி திருப்பி தரப்படும். தூய்மையான சிந்தனைகளும் செயல்களும் ஒருவனை தொடர்ந்து கொண்டே வரும் நிழலை போல என்றும் ஆனந்தத்தை தரும். பகைமையை பகைமையால் தணிக்க முடியாது. அன்பினால் மட்டுமே பகைமையை தணிக்க முடியும். கல்வி அறிவு இல்லாத ஆள் எருதை போல வளர்கிறான். அவன் சதை வளர்கிறது, அவன் அறிவு வளர்வதில்லை. சாவு வராமல் தடுத்து கொள்ள இவ்வுலகில் ஆகாயத்தில் ஆயினும் கடலின் நடுவில் ஆயினும் மலை குகையில் ஆயினும் இடமில்லை. தனக்கு எல்லாம் தெரியும் என இருமாப்போடு திரிபவன் முட்டாள். கலகம் செய்ய விரும்புவோர் ஒரு நாள் அழிந்து போவோம் என்பதை அறிவதில்லை. அறிந்தவர்கள் கலகம் செய்வதில்லை. தூக்கத்தில் இருப்பவனை எழுப்பாதே, அப்போதுதான் அவன் பாவம் செய்யாமல் இருக்கிறான். கோழைகளுடனோ அல்லது பொருளற்ற அரசியலுடனோ எவ்வித தொடர்பும் எனக்கு இல்லை. கடவுளும் உண்மையும் தான் உலகிலுள்ள ஒரே அரசியல். மற்றவையெல்லாம் வெறும் குப்பை. மிருக இயல்பு, மனித இயல்பு, தெய்வீக இயல்பு என்ற மூன்று விதமான இயல்புகளால் மனிதன் உருவாக்கப்பட்டிருக்கிறான். இதில் தெய்வீக இயல்பை வளர்ப்பது ஒழுக்கமாகும். மரணம் என்பது மிக உறுதியாக இருக்கும் போது நல்ல ஒரு செயலுக்காக நம் உயிரை தியாகம் செய்வது மேலானது. நமக்கு கிடைப்பது வெற்றியோ தோல்வியோ, அதை பற்றி கவலைப்படாதீர்கள். தன்னலம் கருதாமல் சேவையில் ஈடுபடுங்கள். ஒரு லட்சியத்தை தேர்ந்தெடுங்கள். அதன் வழியே மனதை செலுத்தி உங்கள் வாழ்க்கையை நெறிப்படுத்துங்கள். உடலின் ஒவ்வொரு பாகத்திலும் அந்த கருத்து நிறைந்திருக்கட்டும். ஆன்மீகம் நமக்கு சோறு போன்றது. மற்றவையெல்லாம் கறி கூட்டு போலதான். நன்மை செய்து கொண்டிருப்பதுதான் வாழ்க்கை. மற்றவர்களுக்கு
நன்மை செய்ய முடியாவிட்டால் மரணமடைந்து விடலாம். நாம் நினைக்கும் ஒவ்வொரு எண்ணமும் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் குறிப்பிட்ட காலத்திற்கு பின் சூட்சுமமாக நம்மிடமே திரும்புகின்றன. தைரியமாக இருங்கள். உங்கள் விதியை நிர்ணயிக்கும் சக்தியை பெறுவீர்கள். நல்ல செயல்களுக்கும் இதயபூர்வமான நன்மைகளுக்கும் இறைவனே முன்னின்று உதவுவார். தெய்வீக தன்மை இல்லாமல் பெறுகின்ற மிதமிஞ்சிய அறிவும் ஆற்றலும் மனிதர்களை கீழானவர்களாக மாற்றிவிடும். சண்டை போடுவதிலும் குறை கூறி கொண்டிருப்பதிலும் கூட என்ன பயன் இருக்கிறது? நிலைமையை சீர்படுத்தி அமைக்க அவை நமக்கு உதவப் போவதில்லை. ஒருவன் நெருப்பினில் கூட தூங்கி ஓய்வெடுக்க முடியும். ஆனால் வறுமையில் ஒருவனால் கண்மூடி தூங்குதல் என்பது முடியாது. உங்களுக்குள் இருக்கும் தெய்வீக தன்மையை வெளியில் பரவ செய்யுங்கள். அந்த தெய்வீக இயல்பே நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலையும் ஒழுங்குள்ளதாக மாற்றிவிடும். எல்லா உயிர்களும் கோயில் என்பது உண்மைதான். ஆனால் மனித உயிரே மகத்தான கோயில். அதை வழிபட இயலாதவன் வேறு எதையும் வழிபட முடியாது. யாருடைய மனம் ஏழை எளியவர்களுக்காக இரக்கம் கொள்கிறதோ அவரே மகாத்மா. உடலில் உள்ள குறைபாடுகளை நினைத்து துயரப்படுவதால் பயன் ஏதும் உண்டாகாது. மாறாக அதை ஒரு பொருட்டாக எண்ணாமல் மனதில் ஊக்கத்தை வளர்த்து கொண்டால் வாழ்வில் உயர முடியும். மலை போல் தடைகள் குறுக்கிட்டாலும் மன உறுதியை மட்டும் கைவிடாதீர்கள். உங்களுக்கு சரியெனப்பட்டதை இலக்காக கொண்டு முன்னேறுங்கள். உலகில் உள்ள தீமைகளை பற்றியே நாம் வருந்துகிறோம். நம் உள்ளத்தில் எழும் நச்சு எண்ணங்களை பற்றி சிறிதும் கவலை கொள்வதில்லை. உள்ளத்தை ஒழுங்குபடுத்தினால் இந்த உலகமே ஒழுங்காகிவிடும். இறைவனுக்காகவே ஒவ்வொரு செயலும் நடைபெறட்டும். உண்பதும் உறங்குவதும் காண்பதும் ஆகிய அனைத்தும் அவனுக்காகவே. உழைப்பே வடிவெடுத்த சிங்கத்தின் இதயம் படைத்த ஆண்மகனையே திருமகள் நாடி செல்கிறாள். கல்வியின் அடிப்படை லட்சியமே மனதை ஒருமுகப்படுத்துவதுதான். ஒரு செயலில் வெற்றி பெற வேண்டுமானால் விடாமுயற்சியும் மன உறுதியும் ஒருவனிடம் பெற்றிருக்க வேண்டும். எதிரிகள் இருக்கின்றார்களே என்று கவலைப்பட்டு ஒதுங்காதே. உன் செயல்கள் மூலம் எதிரிகளை இல்லாது செய்துவிடு. கண்டனத்தை தாங்கிக் கொள்ளும் திடமனம் இல்லை என்றால் கடமையை நிறைவேற்ற முடியாது. மாமரம் நிரம்ப பூக்கிறது, ஆனால் அவ்வளவுமா பழங்கள் ஆகின்றன? வாழ்க்கை மரமும் அப்படித்தான். அதில் ஆசை பூக்கள் நிரம்ப பூக்கின்றன, ஆனால் அனைத்தும் நிறைவடைவதில்லை. வாழ்க்கை என்பது ஊஞ்சலில் உட்கார்ந்து ஊஞ்சலாடுவது அல்ல, புயலுக்கு நடுவே படகை செலுத்துவது போன்றது. சந்தேகத்தை போல விரைவாக வளரும் விஷ விருட்சம் வேற எதுவும் இல்லை. பாராட்டுக்கு நாவின் ஈரம் மட்டும் போதாது, மனதில் ஈரமும் வேண்டும். மனிதன் வருமானத்திற்கு ஏற்ப செலவிட வேண்டும். ஒருவர் பலமுறை கூறி அதன்பின் செயலை செய்து முடிப்பது பண்பாகாது. தானே தனது கடமையை செய்ய வேண்டும். பாலை காய்ச்சினாலும் அதன் சுவை குறைவதில்லை. அதுபோல நல்லவர்கள் வறுமையிலும் நேர்மை இழப்பதில்லை. நல்லவர்களை காண்பது, அவர் சொல் கேட்பது, அவர்களோடு உறவாடுவது எல்லாம் வாழ்வை உயர்த்தும். கோடி பணம் கொடுத்தாவது நல்லோர் உறவை வளர்த்து கொள்ள வேண்டும். பெரியோர் இருக்கும் இடத்தில் பேசும் போது நம் வாதங்களை முகத்தில் அடித்தாற்போல் நிதானம் விழுந்து கூறுவதை தவிர்க்க வேண்டும். பயனில்லாத பொருட்களை நாம் தூக்கி எறிவது போல் பயனற்றவர்களின் அன்பையும் உதறி தள்ளுவதே அறிவுடைமை. நல்ல உணவுக்காக காத்திருக்கும் கொக்கு போல வாய்ப்புக்காக காத்திருப்பவனே அறிவாளி. பலவிதமான நூல்களை படித்து ஆராய்ந்து திறமை பெறு. தீயவற்றை வேண்டுமென்று விரும்பி செய்யாதே. பிறர் வேண்டினாலும் செய்யாதே. உலகில் தன்னம்பிக்கையே நிகரில்லா செல்வம் ஆகும். எந்த பொருளின் மீது ஆசை இல்லையோ அவற்றால் துன்பம் இல்லை. சோம்பல் சோம்பேறித்தனம்தான் தீமைக்கும் துன்பத்திற்கும் காரணம். இறைவன் நமக்கு அளிப்பதோ முடிவில்லாத செல்வம். பிறர் கொடுப்பது நமக்கு எப்படி போதும்? எவ்வளவு கொடுக்கப்பட்டாலும் அது குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் இறைவன் நமக்கு அளிப்பதோ
முடிவில்லாத செல்வம், யுகம் முடிந்தாலும் முடியாத செல்வம். என் இறைவன் கொடுப்பதே கொடுப்பது, மற்றவர்கள் கொடுப்பதை இதனுடன் எப்படி ஒப்பிட முடியும்? ஜெய் சாய்ராம்.